சோதிப்பார். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுகிறார். கீழ்படுகிற ஒரு பிள்ளை இருக்குமானால், ஆண்டவருக்கு மேய்ப்பருக்கு கீழ்படுகிற ஒரு பிள்ளை இருக்குமானால், அவங்க நல்ல மழை பெய்யும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதமான மழை, உங்கள் வேலையில் ஆசீர்வாதம் வரும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும், வியாதி நீங்கும், பிரச்சனைகள் போராட்டம் மாறும், இன்றைக்கு பரிசுத்தம் உண்டாகும், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, கர்த்துடைய ஆவியினர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை ஒரு மேய்ப்பனை போல உங்களை நடத்துவார், அவர் வலதுபுறம் இடதுபுறம் நீ திரும்பும் பொழுது அவர் நேரே போ என்று சொல்லி உங்களை நடத்துவார், அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும். நீங்கள் நண்பர் தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான மழை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. இந்த அதிகாரம் முழுவதும் கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் எங்களை வீட்டில் நீங்கள் இருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, ஆடுகளுக்கு ஆண்டவரே, மேய்ப்பனுக்கும் நீ நியாயத்தீர்ப்பு செய்வீர், ஆடுகளுக்கும் நியாயத்தீர்ப்பு செய்வன் என்று சொல்லி இந்த நாளில் பேசின உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும். இந்த சத்தியத்தின் கேட்டு மனம் திரும்பாமல் ஆண்டவரே வாழாதபடி, மனம் இருதயம் கடினமாகாதபடி, சத்துரு அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நல்ல வாசலை உண்டு பண்ணும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனை. இந்த காணொலி காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த சபை விசுவாசிகள் அல்லாதவர்களையும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஊழியர்களையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நியாய தீர்ப்பிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற தவறுகளை உணரட்டும். இவர்கள் பாதை சரியான பாதையில் இவர்கள் நடக்கட்டும். இவர்கள் உணர்வடையட்டும். இவள் தெளிவடையட்டும். இவருடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும். வல்லமைகள் வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே இவள் எழும்பி பிரகாசிக்க செய்வீராகப்பா. இவள் மன திரும்புகிற பட்சத்தில் வாழ்க்கை ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் மழையும் இவள் வாழ்க்கையில் பெய்யும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பன. இவர்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி செபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபங்களை நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல குணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அநேகம் சந்தோஷமான பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருவர் இருப்பதாக. ஆமென். கட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.